பாஜக ஆடக்கூடிய ஆட்டம், அடிபணியுமா அதிமுக? சாட்டை துரைமுகன் அறது அதிரடியாக கைது. சீமான், எனக்கு இந்த புகழ் கிடைக்கவில்லையே என மீடியாக்களிடம் குமுறல். ஓபிஎஸ், தீபாவளி எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, மற்றவங்களுக்கெல்லாம் தீபாவளி வேற ஒரு தேதியில், எனக்கு ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? தங்கமணிக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனாலயே பியூஷ் கோயல் ஃபோன் பண்ணி பேசினாரா? அப்படி என்ன பேசியிருக்காரு? என்னப்பா இது, நாம் தமிழர் கட்சியில் ஆரம்பித்து அதிமுக வரைக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு போலையே தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டால், அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கானது தான். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சீமான் ஒரு டோங்கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா நீங்க? இல்லை, சீமான் வந்து ஒரு சூப்பரான ஒரு மனிதர், தமிழினத்தை காக்க புதிதாக அவதரித்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சிம்ம சொப்பனமாக திகழக்கூடியவர். இன்றைக்கி ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் கதிகலங்க வைக்கக்கூடிய நவீன கால பேச்சாளர், சாக்ரட்டிஸ் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சாட்டை துரைமுருகனை கைது பண்ணியிருக்காங்க. அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணி உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எடுத்து வரக்கூடிய பெரிய முன்னெடுப்பு. அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை செஞ்சுருவாங்களான்னு கேட்டால், ஜனவரி பிப்ரவரியில் சாட்டை துறைமுருகன் கதறிட்டு இருந்தார், என்னைய பிடிச்சி ஏன்னா சிறையில் வைக்க மாட்டீங்க, ஏன்டா மே மாதம் ஆயிடுச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஏன்டா என்னைய சிறையில் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். கருணாநிதியையும் அவமானப்படுத்துறக்கூடிய வகையில் பேசினார். அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு இப்போது உள்ளே போய் உக்காந்துருக்கார். சாட்டை துரைமுருகன் ஏன் உள்ளே உக்காந்துருக்காரு அப்படின்னா, சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப நாளாக ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தார், ஜாமீன் தான் கொடுக்க மாட்டீங்க, யாராவது ஒரு ஆளை பேசி துணைக்காவது அனுப்புங்கப்பா, ரொம்ப காலம் பேசிக்கிட்டே இருந்துட்டேன் மீடியாவில், சும்மா எனக்கு தோன்றதை பூரா கற்பனையில் கலந்து அப்பப்போ கிடைக்கக்கூடிய செய்திகளையும் அதில் கோர்த்து விட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ பேச்சு துணைக்க ஆள் இல்லை, அதனால் யாராவது ஒரு ஆளை அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருடைய ரெக்வஸ்ட்டுக்கு இணங்க சாட்டை துரைமுருகன் ஜெயிலுக்குள்ளே அனுப்பிச்சிருக்கு திமுக. சரி, இதை பார்த்துக்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து வெளியில் வந்து கொக்கரிக்கிறார், ஐயோ அம்மா கருணாநிதி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம் கூக்குரல் இட்டார். அந்த கருணாநிதியினுடைய மகன் தான் இன்னைக்கு சீமான் அவர்களை, இந்த இடையில ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே கிடக்குமே, அது சீமானை பார்த்து வந்து கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டலாம் இருக்குமே, விஜயலட்சுமி அது இன்றைக்கி கூட வந்து அதோட பேசுனதை பூரா ட்விட்டர் வணங்கி போயிட்டே இருக்குது, அது மானாங்கனியாக கட்டவத்தில் திட்டிகிட்டு இருக்குது. இந்த மண்ணுமுட்டி பைய வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் தமிழ் இனத்தை ஒருங்கிணைக்கிறேங்கிற பேரில் சவுடால் பேசிக்கிட்டு இருக்காரு. கூட இருக்கக்கூடிய தம்பிகளும் முட்டாப்பயிலாக இருப்பாங்க போல், அவர் சொல்கிறத பூரா அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் கரண்டு வெளில ஓடி வந்துட்டாங்க, ஆனால் இருந்தாலும் வந்து சில பேர் ஒட்டுண்ணிகளாக இருந்துக்கிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய சில நபர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கடி வாங்கினாலும் பரவாயில்ல, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நாம் தமிழர் கட்சியோடு ஒட்டிக்கிட்டு அப்பப்போ வாய்ச்ச விடால் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சீமானுக்கு என்ன கோபம்னா, சாட்டை துரைமுருகனை கைது பண்ணிட்டாங்க. சாட்டை துரைமுருகன் ரெண்டாங்கட்ட தலைவராக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. எப்படி வந்து சீமான், எப்படி சீமான் இந்த நாம் தமிழர் கட்சியை எப்படி கைப்பற்றினார், அதற்கு பிறகு சாட்டை துறைமுருகனுக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு, சாட்டை துறைமுருகனோட பொண்டாட்டி யார் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் திருச்சி சூர்யா, யார் திருச்சி சிவாவினுடைய பையன், பாஜகவில் இருக்க அந்த பிள்ளையில், அவர் வந்து பார்த்திங்கன்னா தோலை உரிச்சு தொங்க விட்ட நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது சாட்டை துறைமுருகனுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு எவ்வளவு, சீமானுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு எவ்வளவு, ரெண்டு பேரும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சி மூலியமாக எப்படி ஆட்டையப்படுறாங்க, இது எல்லாமே வந்து மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போது நம்ம இதிலேருந்து விழிப்படைய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் சூப்பராக பேசுகிறான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் நமக்காக தான் பேசுகிறானா, அவன் நம்மால் தானா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போது இந்த நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி வழிநடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சீமான் அப்படிங்கிற அந்த படவா ராஸ்கல், அவர் இன்றைக்கி கருணாநிதியவே அவமானப்படுத்தக்கூடிய வகையில் பேசியிருக்கார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு திமுக ஏன் சும்மா இருக்குது அப்படின்னா, பழுத்த மரம் கல்லடி போடத்தான் செய்யும், அந்த வகையில் வந்து யாருனாலும் கல்லறியலாம், அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சாட்டை துறைமுருகனை பார்த்து பயந்து போயிருக்காரு சீமான், அதான் உண்மை.
ஸோ இன்றைக்கி குண்டத்தனம் சட்டத்தில் இவன் கையது பண்ணி உள்ளே போயிட்டு வெளில வந்தான் அப்படின்னா இவன் ஹீரோ ஆயிடுவான். அப்போது சும்மா யூடியூப்பில் வந்து கதறிக்கிட்டு இருந்தவன் திருத்தப்பணும் வந்து பெரிய ஆளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது சீமானையே ஓரம் தள்ளிட்டு சாட்டைத்தர முருகன் பெரிய ஆளாகிட்டார்னா என்ன பண்ணுறதுங்கிற வைத்தறிச்சல்லாம் சீமானுக்கு. அது மட்டும் கிடையாது, அது வந்து புள்ளப்பூச்சிகளை போய் கைது பண்ணுற அப்படின்னு சாட்டைத்தர முருகனை டவுன் பண்ணுறது. தேள் கட்டு பாம்பு சிங்கம் மாதிரியான நபர்கள்ட்ட போய் வம்புழுங்கடா அப்படின்னு தன்னை பற்றி அவர் பெருமையாக பேசுகிறார். நீயே ஒரு ஆட்டுப்புழுக்க அப்படின்னு தெரியும், ஆடுன்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது. நம்ம ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போது யாரை வம்புழுத்துட்ருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், காங்கிரஸினுடைய அதனுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகையை வம்புழுத்து பேசிகிட்டு இருந்தார். ஆம்ஸ்டாங்கினுடைய மறைவுக்கு பிறகு வந்து பா ரஞ்சித் வந்து எப்படி வந்து அரசியல் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அண்ணாமலை வந்து ஆருத்ரா மேட்டர் ரிலேட்டடாக அப்படியே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் பஞ்சாயத்து கொடுக்கல் வாங்கல் உள்ள விவகாரத்தில் முட்டி மோதிக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் மக்கள் அறிந்த செய்தி தான். இதில் அறியப்படாத ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போது அண்ணாமலை நகர்த்தக்கூடிய காயநகர்த்தல்கள் வந்து என்ன அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிற கட்சி நமக்கு வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாடெல்லாம் இருந்தார். ஆனால் பாஜக இப்போது தேர்தல் வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு 2026 எலெக்ஷனில் அதிமுக இல்லாட்டி நம்மளால் பெரிய அளவில் எண்ணிக்கைகளை வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால அதிமுக நம்மளோட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டுச்சு. அதில் கடந்த வாரம் பேச்சுவார்த்தை என்ன நடத்துனாங்க, இதில் 6 அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சேலமில் நேரடியாக உட்காந்து பேசியிருக்காங்க. அதில் அமைச்சர் செங்கோட்டையன் ரொம்ப பழமையாக ஈரோடுக்காரர், அவர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சராலாம் இருந்தார். அதுக்கு பிறகு தங்கமணி வேலுமணி கேபி அன்பழகன் அத்தம் விஸ்வநாதன் அப்புறம் வந்து சுனாப்பானா விழுப்புரம் சண்முகம் அவர் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து சேலத்தில் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா மிரட்டுறாங்க, தாங்க முடியாது, இதுக்கு மேலே நம்ம சேர்ந்துருவோம், சசிகலாவை சேர்த்துக்குவோம், டிடிவி என்ன சேர்த்துக்குவோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிகிட்டு போவோம், நமக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவங்களும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எடப்பாடி கேட்கல, கட்சியும் ஆட்சியும் நமது தான், ஆட்சியை வந்து அப்புறம் முடிச்சுக்கலாம், கட்சி இப்போதைக்கு இருக்கமாக முடிச்சுக்குவோம், சசிகலாவை மறுபடியும் கொண்டு வந்துட்டால் நான் வாழ முடியாதுங்கிறதுல எடப்பாடி தெளிவாக இருக்கார். அப்போது ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் கிடந்த கிளாஸ்லாம் எடுத்து தூக்கி போட்டு உடச்சதாலாம் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 4 பேரும் கிளம்பி போயிட்டாங்க, சிவி சண்முகமும் இந்த அன்பழகனும் மட்டும் வந்து இவங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நேரடியாக சென்னை வரைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஏன் வந்து அதிமுகவினுடைய தயவு வந்து பாஜகவுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அது தொடர்பாக தங்கமணிகிட்ட ஃபோன் பண்ணி இவர் பேசினதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. யார், பியூஷ் கோயல், அவர் பேசினதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து இதெல்லாம் பேச்சுவார்த்தைங்கிறது ரெகுலராக நடக்கிறது தான், அதுக்கப்புறம் இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லன்னு சொல்லி பிரிஞ்சிருவாங்க. பட் இது வந்து 15 கெடு கொடுத்துருக்காங்க. யாருக்கு, அதிமுகவுக்கு கெடு கொடுத்துருக்காங்க. நீ ஓபிஎஸ்சியும் சசிகலாம் இணைச்சிக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீ தப்பு பண்ண ஃபைல் எல்லாமே, அதாவது சேர ஆறு வழிச்சாலை திட்டத்திலேருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ஏடிஎம்கேவரோட ப்ராப்ளம் பாஜகவோட டேபிளில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா வரிசையாக ஒவ்வொருத்தனா நீ உள்ளே போயிடுவேன். ஆளுநர்கிட்டையும் ஃபைல் இருக்குது, தங்கமணி வேலுமணி ஃபைலு. ஸோ எல்லாத்தையும் தூக்கிடுவோம்டா பார்த்துருந்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போது எடப்பாடிக்கு கொஞ்சம் டவுசர் கிழிஞ்சு அந்த தொங்கிட்டு இருக்கு. தைக்கிறதுக்கு யார் வர போகிறான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து எடப்பாடி என்ன செய்ய என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வி. ஸோ அண்ணாமலை தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அண்ணாமலையை கூட மாற்றிடுறோம், நயினார் நாகேந்திரனை தூக்கி போட்டுக்கிறோம் போஸ்டிங்கில், எங்களுக்கு வந்து அதிமுக பாஜகவோட சேரணும் அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு டீமை வந்து கட்டமைக்கணும், பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சியோடு வரக்கூடிய 2026 தேர்தலை நம்ம சந்திக்கணும், அதனால் தயாராக இருங்க, அதிமுக இனிமேல் பாஜகவோடு தான் தமிழ்நாட்டில் கூட்டணி அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வாங்க, சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற தூது விட்டுருக்காங்க. இல்லை அப்படின்னா அடாவடி தான், அக்கிரமம் தான், ஜெயிலு தான், தம்பி தான், களிசோறு தாண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மிரட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலோடு முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்தில் மக்களுக்கான உறவுகளே, நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.